மனசு கூட மனசோட கனெக்ட் ஆகுமா? ஆகாம. உனக்கு எப்படியோ அது தெரியல, ஆனா எனக்கு எனக்கு அது சொல்ல தெரியல. ஆச்சரியமா இருக்கு சூர்யா, அதே பழைய சூர்யா திரும்ப வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எப்பவுமே நான் உன் பழைய சூர்யா தாண்டா. உன்னை காதலிச்சு மணிக்கணக்கில் காத்திருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திச்சு அன்பா அக்கறையா இருந்த அதே சூர்யா தான் நான். சூர்யா என்ன, நீ தான் திடீர்னு எனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி புதுசா மாறிட்ட. சாரி சூர்யா, அப்படியெல்லாம் நான் மாறிடுவேனா என்ன? எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. இப்போ இந்த நிமிஷம் என்னோட பழைய பவித்ரா என் பக்கத்துல இருக்கிறத நான் உணர்றேன். அந்த உதட்டோரமா ஒதுங்கி நிக்கிற அந்த புன்னக திரும்பவும் இப்போ பார்க்க முடியுது. இவ்ளோ அன்பா எப்பவுமே இருப்பனா? இந்த புன்னக எப்பவுமே நிலைக்கும் சூர்யா. ஊரு விட்டு ஊரு மாறி வந்தா சில சமயங்கள்ல மனசு கூட புதுசா மாறிடுது. சந்தோஷங்கிறது மனச பொறுத்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அது எடுத்த பொறுத்து இருக்கும்னு இப்ப புரிஞ்சுக்கிட்ட சூர்யா. தேங்க்ஸ் பவி. மனசு மனசு நிறைய நீ நிறைஞ்சிருக்கிறது தெரியாம நான் கொஞ்சம் விலகியே இருந்துட்டேன். பரவாயில்ல சூர்யா, இந்த ஹனிமூன் ட்ரிப்ல நீ பழையபடி மாறினதே ரொம்ப சந்தோஷம். இனி இதுக்கு மேல எனக்கு எதுவுமே தேவையில்லை. அப்படிலாம் எதுவும் தேவையில்லைன்னு நீ முடிவு பண்ணக்கூடாது. இந்த ட்ரிப்போட நோக்கம் என்னவோ அது ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் நான் உன்னை விட போறதில்லை. Love you, Pavitra. நீயும் நானும் வந்து கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். ஆயுள் காலம் யாவும் அந்த நீயே போதும், இமைகள் நாங்கும் போர்த்தீதமாய் நாம் தூங்கலாம். நீயும் நானும் வந்தேன் கண்கள் கொடுத்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று
பவித்ரா. ஏ பவித்ரா, உன் காலும் தரையில படல போல இருக்கு. எங்கயோ ஆகாயத்துல பறந்துட்டு இருக்க போல இருக்கே. ஏ பவித்ரா, பொய் சொல்லாம சொல்லு, கனவு தானே காண்டிட்டு இருந்த? கனவு தானே அது? நீ என்ன கனவு கண்டன்னு எனக்கு தெரியும், ஆனா உனக்குதான் ஒன்னும் தெரியல. நீ கண்ட கனவு பலிக்காதுன்னு. உன் தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் இந்த ட்ரிப் ஜாஸ்தியா படல. இதுல கனவு வேற. மனசுக்கு பிடிச்ச பொண்டாட்டியோட அனிமூனுக்கு வந்தாதான் நீ கண்ட கனவெல்லாம் நடக்கும். ஒரு லக்கேஜ் கொண்டு வந்த மாதிரி கூட்டிட்டு வந்த பொண்ணு கூட எல்லாம் இது நடக்காது. ஏ சூர்யா, நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்காத மாதிரி பேசுற. நீ என்ன துரத்தி துரத்தி லவ் பண்ணதானே? நான் என் லவ் சொல்றதுக்காக தவிச்சு நின்னதானே? இப்போ இதெல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி பேசுற. இதெல்லாம் எந்த கள்ளமும் கபடமும் இல்லாம இருந்த பாரு. அப்போ சாதாரணமா இருந்தாலும் பேராசை இல்லாம லவ் பண்ணிட்டு இருந்த பாரு. அப்போ அதுக்கப்புறம் நான் கெட்டவளா மாறிட்டனா? ஆமா, இதுல உனக்கு சந்தேகம் வேற இருக்கா? நல்லா ஜம்முன்னு ரெஸ்ட் பண்ணிட்டு கிளம்பிட்ட, அதுலயும் நான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுத்த சுடிதார போட்டிருக்க. சேலையில கரெக்ட் பண்ண பார்த்தோம், கரெக்ட் ஆக மாட்டேன்றான். இப்ப சுடிதார ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியா? நீ எந்த ட்ரெஸ்ல வந்தாலும் நீ தனி மரமா நிக்கிறது மட்டும்தான் உன் வாழ்க்கை. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. அம்மா பவித்ராவை சந்தோஷமா வச்சுக்கோ. உனக்கு அப்பாவோட கம்பெனியில எம்டி போஸ்ட் வாங்கி தரது ஏன் பொறுப்புன்னு எங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. அவங்களுக்காக உன்னை சந்தோஷமா வச்சுக்கிற மாதிரி சீன் போடுறேன். அதை தயவு செஞ்சு உண்மன் மட்டும் நினைச்சிடாத. சந்துருவும் ஸ்வேதாவும் வெளியில போனாங்கன்னா அவங்க கூட தாராளமா வெளியே போயிட்டு வா. நான் உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன். ஓ, நீ கூட்டி போக மாட்டியா? சரி, நான் அத்தைக்கே ஃபோன் பண்றேன். நீ நேரா இத அத்தைகிட்டே சொல்லுங்க. போனை கட் பண்ணு, போனை கட் பண்ணு. விளையாட்டுக்கு பண்ணா இவ்வளவு சீரியஸ் ஆகுற? அந்த பயம் இருக்குல்ல, பேசாம என் கூட வா. ஹனிமூனுக்கு நாம மட்டும் வரல, சந்திரவும் ஸ்வேதாவும் கூட வந்திருக்காங்க. நாம ஏதாவது பண்ணி அவங்க சந்தோஷத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க என்னெல்லாம் பிளான் பண்றாங்களோ அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலயும் நாமளும் கலந்துக்க போறோம். புரிஞ்சுதா? நான் நடிக்க தானே சொல்றேன், அதையாவது சிரிச்சுக்கிட்டே பண்ணலாம்ல. ஆமா, இல்ல நடிக்கிறேன்னு முடிவாயிடுச்சு. அத நான் உன்னை விட பெஸ்டா பண்ணுவேன். ஏய், இந்த ரிசார்ட்டா? ஆமாண்ணா, இதே ரிசார்ட் தானா? இந்த பாருங்கடா, இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள அவளை தூக்குறோம். நம்ம பங்களாவுக்கு தூக்கின்னு போயிட்டு ஆளை காலி பண்றோம். இருட்டினதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு மலை உச்சியில போயிட்டு அவளை தூக்கி போடுறோம். இதுதான் பிளானு. ஓகேல? அண்ணே, அந்த பொண்ணோட போட்டோவை எங்களுக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நாங்க கையில வச்சு தேடுவோம்ல. ஆ, இதா அனுப்புறேன். முடிஞ்சா பாரு. ஓகேண்ணே, நீங்களும் ஆளுக்கு ஒரு பக்கமா தேடுங்க. ஆ சார், புரியுதா? சத்தம் இல்லாம தேடணும். உங்களில் யார் கண்ணில் பட்டாலும் முதல்ல என்கிட்ட சொல்லுங்கள், எங்கே வச்சு எப்படி தூக்கணும்னு நான் சொல்கிறேன். ம், போங்க, போய் தேடுங்க.
சார் என்ன வேணும், ரூம் ரூம் பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை பிரதர், தெரிஞ்சவங்க ஒருத்தர் வராங்க, அவங்களுக்கோசம் வெயிட் பண்ணி. பரவாயில்ல சார், உள்ளே வந்து உட்காருங்க சார். பரவாயில்லங்க, ரொம்ப நன்றி நன்றி. வாங்க வாங்க வாங்க. ஓகே. டேய், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கிளம்புங்க, வாடா போகலாம். வாடா. ஏய் சந்திரு, என்ன இங்கே உட்காந்துருக்க? ஏன் இங்கே கூட நான் உட்காரக்கூடாதா? இப்போவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அம்மா அடுத்த கால் பண்ணுறதுக்குள்ள. இப்போ நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு. சுற்றி எவ்வளோ சீனரிஸ் இருக்கு, அதெல்லாம் வேடிக்கை பார்க்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், இன்னும் எத்தனை வேலை பண்ணலாம் தெரியுமா? உன் கூடவா? சான்ஸே இல்லை, அதெல்லாம் பண்ண முடியாது. உன்கிட்ட நான் பெர்மிஷன் கேட்டேனா? என் ஃபேமிலி சந்தோஷத்துக்காக இதெல்லாம் பண்ணணும்னு என்னோட ஆர்டர். ஏய் கம் ஆன் கம் ஆன், ஒரு செல்ஃபி எடுக்கலாம் வா. இப்படி இருந்தா யாராவது ஹனிமூனுக்கு வந்திருக்கோம் நினைப்பாங்களா? நல்லா கொஞ்சம் ரொமான்டிக்கா பாரு. இங்க பாரு, ஒழுங்கா நடிக்கல, வீட்டுக்கு வந்ததும் உங்க அப்பா முன்னாடி என்னால நடிக்க முடியாது. இப்ப ஓகேவா? அது சந்திரு, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? சரி வாங்க, ஒன்னா சாப்பிடலாம். உங்களுக்கும் சேர்த்து தான் நான் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹே பவித்ரா, இந்த சுடிதார் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சுடியில நீ ரொம்ப அழகா இருக்க. அவ இதுக்கு முன்னாடி நல்ல மாடர்ன் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தவ தான். கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிட்டா. இனி அடிக்கடி சுடிதார் போடுன்னு வேற சொல்லிருக்கா. இந்த சுடிதாரே நான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுத்தது. சூர்யா தான் இவ்வளவு சந்தோஷப்படுறாரு இல்ல? சூர்யாக்கு பிடிச்ச மாதிரி தான் ட்ரெஸ் பண்ண பவித்ரா. அண்ணா, நம்ம தேடிட்டு பொண்ணு அங்கே இருக்குண்ண. அப்படியா, நல்லா பார்த்தியாடா? பார்த்தண்ணா, இந்த பொண்ணு தான் அங்கே இருக்குது. பார்ப்பலாம். இந்த பசங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போனாங்கன்னா அப்படியே வீட்டையே மறந்துடுவாங்க. ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பணும், ஒரு வீடியோ எடுத்து அனுப்பணும்னு ஏதாவது பண்றாங்களா? நானும் என் ஸ்டேட்டஸ்ல வைப்பேன்ல. அவங்க பண்ணலன்னா என்ன, நாமளே பண்ணுவோம். அத்த அத்த எப்படி இருக்கீங்க? நான் போன் பண்றப்ப கேளு, நீ யா போன் பண்ணாத? ஐயோ அப்படி எல்லாம் இல்ல அத்த, இங்க பாருங்க. நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு இதுல எப்படி உங்களுக்கு கால் பண்ண முடியும்? ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ராஜாராம் இங்க வா, இங்க வா. என்னக்கா? பாரு, உன் பசங்களும் மருமக பிள்ளைங்களும் என்ன பண்றாங்கன்னு பாரு. ஹாய் 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 ஹாய். ஹாய் பா. ஹாய் அங்கிள். ஹாப்பியா இருக்கீங்களா? இருக்கோம் பா. இருக்கோம் மாமா. எல்லா இடமும் சுத்தி பாத்தீங்களா? சுத்தி பார்த்துட்டே இருக்கோம். ஓகே ஓகே. பவி, கோயிலுக்கு எங்கயாச்சும் போனீங்களா? கோயிலுக்கு இனிமே தான் அத்த போணும். ஜாலியா இருங்க, அது இந்த இடத்துல கேர்ஃபுல்லா இருங்க, சரியா? சரிப்பா சரிப்பா, பத்திரம் பத்திரம். சரி சரிமா, பாய். வேலை இவ்வளவு சீக்கிரம் முடியும் நினைச்சு பார்க்கவே இல்ல. சட்டுப்பட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம் போல இருக்கு. ஏய் புஷ்மா மேடம் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்குதுல்ல? காதம் காதம் வச்சா மாதிரி வேலையை முடிக்கணும், அதனால் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவங்க நாலு பேர் வந்துக்கிறாங்கண்ணா, காதம் காதம் வச்ச மாதிரி எப்படி நான் வேலையை முடிக்கிறது?
ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். எங்கன்னா தனியாக வராமையே போயிடுவா, அப்போ தூக்கிடலாம். சரி ஓகே, இன்னைக்கு என்னெல்லாம் ப்ரோக்ராம், எங்கெல்லாம் போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோம்? பவித்ரா, நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? அத்தை சொன்ன மாதிரி முதல்ல கோவில்ல இருந்தே ஆரம்பிப்போமா? ஓகே சூப்பர். பத்மா, என்னாச்சு, ஏன் அழுதுட்டு இருக்க? என்ன பத்மா, நீ மாப்பிளையும் பொண்ணும் இவ்வளவு சந்தோஷமா அழகா போட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க, இத பார்த்து அழுதுட்டு இருக்க நீ? நான் ஒண்ணும் அதுக்காக அழலங்க, சந்தோஷத்துலதான். அதானே பார்த்தேன், நானும் ஒரு நிமிஷம் என்னமோ ஏதோ பயந்துட்டேன். கழுத்துல கத்திய வச்சு செத்துருவேனு பொண்ணை மிரட்டி செஞ்சு வச்ச கல்யாணம் இது. ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். அது என்னமோ உண்மைதான் பத்மா, ஆனா அந்த நிலைமை இப்ப மாறிடுச்சுல. இங்க பாரு, போட்டோல ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. ஹலோ மாப்ள. சொல்லுங்க அங்கிள். போட்டோஸ் எல்லாம் பார்த்தோம், ரொம்ப சந்தோஷப்பட்டோம். எல்லாரும் ஜாலியா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா அங்கிள், ஏற்காடு நாங்க நினைச்சதை விட சூப்பரா இருக்கு. நான் சொல்லும் போது நீங்க முழு மனசோட ஒத்துக்கவே இல்ல பாத்தீங்களா? இப்போ உங்களுக்கு ஓகே தானே? ஆமா அங்கிள், நான் மறுத்திருந்தா ரொம்ப மிஸ் பண்ணிருப்பேன் இந்த லொகேஷன்லாம். மாப்ள, நீங்க மறுத்திருந்தாலும் நானே உங்களை அங்க கொண்டு போய் விட்டுருப்பேன். மாப்ள, பத்மா நீ சொன்ன மாதிரி என் காலத்தில் நான் வேலை வேலைன்னு சுற்றிட்டே இருந்துட்டேன். பாவம், நம்மளை நம்பி வர லைஃப் பார்ட்னருக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் கூட கொடுக்க முடியலனா அப்புறம் என்ன இருக்கு மாப்பிள? இப்போ பாருங்க, ஸ்வேதா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு. ஆமாம் அங்கிள், அரகோர விருப்பத்தோடு போகிறீங்களே, போகிற இடத்துல எப்படி இருப்பீங்களோன்னு ஒரு சின்ன பயம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. புரிஞ்சு நடக்கிறத பத்தி நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பழக பழக எல்லாம் சரியாயிடும் அங்கிள். ஸ்வேதா இப்ப டோட்டலா மாறிட்டேன், ரொம்ப அஃபெக்ஷனா இருக்க. மாப்ள, சூர்யா பவித்ரா இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க? இங்கதான் அங்கிள் இருக்காங்க. மாப்ள கொஞ்சம் சூர்யா கிட்ட போனை கொடுங்களேன். சூர்யா. என்னடா அங்கிள் பேசணும்னு சொல்றாரா? என்கிட்ட இருந்து பேசணுமா? பேச போறியா இல்லையா? ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? சரி ஸ்வேதா, நான் வச்சிரவா? என்ன சொல்றாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களாமா? எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்கங்க.
மலையில் ஏறுறது, ராட்னம் சுற்றுறது, அதெல்லாம் ஸ்வேதா பண்ணிட்டோம். நீ எதுவும் பண்ணாமல் ஜாக்கிரதையாரு. உன் வயிற்றில் குழந்தை இருக்குங்கிறத மறந்துடாத. பவித்ரா, என்னாச்சு? எப்பவுமே இந்த கோயில்ல பெரிய அளவு கூட்டம் இருக்காது. இது நமக்கு சௌகரியமா போச்சு. பவி, இங்கே நின்னுட்ட எப்படி? மேல தானே கோவில் இருக்கு. மேல கோவில்னு தெரியாது. அதான் ஏற்காடு வந்துட்டு சைட் சீயிங் போகாம ஏதோ பழனிக்கு வந்த மாதிரி மலை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு தானே புறப்பட்டு வந்தீங்க. அப்புறம் இங்க வந்து இப்படி பேசினா என்ன அர்த்தம்? என்ன ஊருக்கு புதுசா? இப்பதான் புதுசா கல்யாணமான ஜோடி மாதிரி தெரியுது. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அதுல ஒரு விசேஷம் இருக்கு, அதனாலதான் கேட்டேன். அப்படிங்களா ஐயா? என்னன்னு சொல்லுங்களேன். புது ஜோடிங்க இந்த மலை கோயிலுக்கு வந்தா மேல சாமியை தரிசிக்க தனித்தனியா போக கூடாது. அப்புறம் தாலி கட்டிய மகராசன் தன் கையால பொண்டாட்டிய கோயில் வரைக்கும் தூக்கிட்டு போகணும். என்ன யோசனை? சின்னஞ்சிருசுங்க, கிளம்புங்க. முழு புண்ணியமும் அதுலதான் இருக்கு. விளையாட்டை எடுத்துக்காதீங்க. என்னது, மேல வரைக்கும் நான் உன்னை தூக்கிட்டு போகணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எனக்கு மட்டும் என்ன, நீ தூக்கிட்டு போகணும்னு ஆசையா? அப்புறம் என்ன, வாங்க எல்லாரும் நடந்தே போயிடலாம். கோவில் சடங்கு பத்தி தெரியாத வரைக்கும் ஓகே, ஆனா இப்ப முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதை உதாசீனப்படுத்துறது அவ்வளோ நல்லதா எனக்கு படல. அதுக்குன்னு இந்த படிகள்ல நாங்க உங்களை தூக்கிட்டு நடக்கணுமா? இதுல ஐயோ எம்மா, நீ ஒண்ணு கவலைப்படாத. நான் மலை மேல இருக்கிற கோவிலுக்கெல்லாம் இது வரைக்கும் போனதே இல்லை, அதனால நான் மேலேயும் வரமாட்டேன். எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. என்ன பவித்ரா, நீ தானே உதாசீனப்படுத்த கூடாதுன்னு சொன்ன, இப்போ இப்படி சொன்ன எப்படி? அது அந்த பெரியவர் வந்து இப்படி சொல்லாம இருந்திருந்தாலும் என்னால மேல வந்திருக்க முடியாது. எனக்கு உடம்பு ஒரு மாதிரி தான் இருக்கு ஸ்வேதா. சந்துரு, நீங்க வேணா கிளம்புங்க. அத்தை வேற போன்ல சொன்னாங்கல்ல. அப்ப மேல தூக்கிட்டு தான் போணுமா? ஆமா, அதுவும் உன்னை தூக்கிட்டு நான் மேல போணுமா? அப்புறம் இஷ்டம். இன்னும் கிளம்பலையாப்பா? சந்திரு, யோசிக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஸ்வேதா, கிளம்புங்க. ஜோரமா ஒரு காதல் துளிரும் போது
வாங்கடா. சொல்கிற மச்சான். என்னடா ஃபோன் நாட் ரீச் இவ்வளோ இருக்கு? ஏற்காட்டில் இருக்கேன்டா. ஒரு வேளை சிக்னல் கிடச்சிருக்காது. ஆ அனிமூனா, என்ஜாய் என்ஜாய். இவ்வளோ சீக்கிரம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆகிடுங்கன்னு நினச்சி கூட பார்க்கலடா. எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. நான் ஃபோனை வைக்கிறேன்டா. டே 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 டே, ஒரு நிமிஷம். லூசு மாதிரி பேசிட்டு ஃபோனை வைக்காதடா. கூடவே சந்துருவும் ஸ்வேதாவும் வந்திருக்காங்க. நான் தான் வேற வழியே இல்லாமல் இவங்க கூட வந்து அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்டா இவ்வளோ ஃபீல் பண்ற? இன்னுமா பவித்ரா உனக்கு பிடிக்கவே இல்ல? எப்படிடா பிடிக்கும்? என்னோட மொத்த ஃபியூச்சரையும் வாரி சுருட்டி அடைச்சிட்டாலேடா. ஏன்டா யோசிக்கிற? நீ இப்ப இருக்கிற ஒரே சூப்பர் ஊரு, ஏதாவது ஒரு மலை வச்சு கூட்டிட்டு போய் அவ கதையை முடிச்சிடு. கேட்டா தவறி விழுந்துட்டான்னு சொல்லிடு. டேய் என்னடா சொல்ற? பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க மேல போயாச்சு. ஆனா நீ வீம்பு பிடிச்சு இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க. நான் கர்ப்பமா இருக்கிறவ, மலை கோவிலுக்கெல்லாம் போக கூடாது. இந்த விஷயத்த இவ்வளவு ஓபனா அவகிட்ட சொல்ல முடியாதுல்ல. இந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் உன்னை சுமக்க விட்டு நான் ஜாலியா மேல வந்திருப்பேனே. நீ செஞ்ச பாவமாவது கொஞ்சம் குறைஞ்சிருக்கோம்ல? இருடி, நான் செஞ்ச பாவத்தை வேற மாதிரி பண்ணி சரி பண்ணிக்கிறேன். சரி சரி, நான் தனியாவது மேலே போறேன். அப்போவாது ஏதாவது குறையுதான்னு பார்ப்போம். பாசம் வச்சு உனக்காக பிரார்த்தனை பண்ணி உன்னை இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்த உன் புருஷனுக்காக இந்த குடத்து தண்ணியை கையில் எடுத்துக்கிட்டு இந்த கோவில ஒன்பது சுத்தி சுத்தி வந்து இந்த தண்ணியை வச்சு உன் புருஷங்களை கழுவி விடுமா? தயக்கம், எல்லாம் முறைப்படி நடக்குது. கால் கடுக்க நான் தூக்கிட்டு வந்தேன், அந்த காலை நீ கழுவணும். That's all. இந்தம்மா.
ஏய் ராஜேஷ், இங்கே இருங்க, நான் வேலையை முடிச்சுட்டு கூப்பிட்றேன். சரிண்ணா. ஹலோ பிரதர், தீப்பெட்டி கிடைக்குமா? விளக்கு ஏத்தணும், எத்திரி வந்து கொடுத்துறேன். தரங்க இருக்கு. தேங்க்ஸ். தே என்னம்மா எவ்வளவு சுத்தி சுத்தி இருக்க, என் காலு பரபரங்குது. அதான். அப்படியா? இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு தான், வர. வா வா, சீக்கிரம் வா. ஏய், பிளான் கேன்சலு. ஏண்ணா? ஓகேவா, இவனும் வந்துட்டான். நம்மளுக்கு சகுனம் சரியில்லை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிண்ணா. சரியா? வா 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 வா, சீக்கிரமா சீக்கிரமா, காலை நல்லா கழுவி விடு. ஆ வா, ஊத்து. பாத பூஜை பண்ணுங்க. ஆ பண்ணுங்கோ. எறும்பு கடிச்சிருக்கோம் சாமி. அவளுக்கு இந்த குங்குமத்தை வச்சு விடுவோம். குடத்தை கொடுமா? ஒரு நிமிஷம், உங்க போனை கொடுங்களேன். ஒரு போட்டோ எடுத்து தரீங்களா? யா ஷூர். நீங்க வச்சு விடுங்க. சந்திரவும் உண்மையாவே சந்தோஷமா இல்ல. அவங்க ரெண்டு பேரும் எங்களுக்காக நடிக்கிறாங்க. எங்களுக்காவது பிரச்சனைக்கு காரணம் இருக்கு, ஆனா எந்த காரணமும் இல்லாம ஸ்வேதாவும் சந்திரவும் சண்டை போட்டுக்கிறாங்களே. வெறும் ஈகோனால சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த ஈகோ மட்டும் அவங்களுக்குள்ள இல்லைன்னா அவங்கள விட பெஸ்ட் பேர் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. எப்படியாவது அவங்க ஈகோவை சரி பண்ணணும். லவ் மட்டும் அவங்களுக்குள்ள பத்திக்கிச்சுன்னா வேற எதுவும் அவங்கள ஸ்டாப் பண்ண முடியாது. சந்திரவுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும்ல, இதை வச்சு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி அவங்கள சேர்த்து வைக்கலாம். ஐடியா? ஸ்வேதா, உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா?
ஏன் கேக்குற பவித்ரா? நம்ம சந்திரு பெரிய சைக்கிள் ரைடர், உனக்கும் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சா ரெண்டு பேரும் டெய்லி சைக்கிளிங் போலாம்ல. எனக்குலாம் சைக்கிள் ஓட்ட தெரியாது. இப்பவே ஆரம்பிச்சுக்கோங்க. தம்பி 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 இங்க வா. தம்பி கொஞ்ச நேரம் உன் சைக்கிள் எங்களுக்கு தெரியும். நாங்க சைக்கிள் ஓட்டி போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு உனக்கு திருப்பி கொடுத்துறோம். சரி, நான் போய் மேல போய் சாமி கும்பிட்டு வரேன். அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடுங்க. ஓகே, தேங்க் யூ. ஓகே கா. சந்திரு, நீ ஸ்வேதாக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடு. எதுக்கு பவித்ரா? சொல்லி கொட, நான் வீடியோ எடுக்கறேன். அதெல்லாம் போர் அடிக்கும் பவித்ரா, நம்ம வேற எங்கேயாவது சைட் சீயிங் பார்க்க போலாம்ல. ப்ளீஸ் சந்திரு, இந்த அட்மாஸ்பியரில் நீ சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்குற மாதிரி வீடியோ எடுத்தா நல்லா இருக்கும்ல. நான் கூட சோஷியல் மீடியா பேஜ்லலாம் போட்டுப்பேன்ல. பவித்ராவோட சோஷியல் மீடியா பேஜில் போட்டால் அம்மா அப்பா நிச்சயமாக பார்ப்பாங்க. நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம்னு நானே ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதை விட பவித்ரா போடுறது அவங்களுக்கு இன்னும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அதெல்லாம் எதுக்கு பவித்ரா? வேணாம், போலாம் நம்ம வேற எங்கேயாவது. நைஸ் சந்திரு, ப்ளீஸ் எனக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடு. நானும் டெய்லி உன் கூட சைக்கிளிங் வரேன். ம், ஆமா சந்திரு, ப்ளீஸ் அவளுக்கு சொல்லிக் கொடு. நீ வா ஸ்வேதா. மெதுவா பெடல் பண்ணு. ஓகே, இப்ப மெதுவா பேலன்ஸ் பண்ணு. பாத்து. ம், அப்படிதான். நீ இப்ப இருக்கிற ஊரே சூப்பர் ஊரு. ஏதாவது ஒரு மலை வச்சு கூட்டிட்டு போய் அவ கதையை முடிச்சிடு. கேட்டா தவறி விழுந்துட்டான்னு சொல்லிடு. பாத்து பாத்து, ஸ்லோ 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 ஸ்லோ, மெதுவா மெதுவா பிரேக் வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கோ. பாத்து. பயங்கரமா செல்லமா கொஞ்சிட்டு இருக்காங்க. ஒரே ரொமான்ஸா போயிட்டு இருக்குமா? எங்க காட்டுங்க. ஒரு நிமிஷம் நீங்களே பாருங்கம்மா. பாத்து. மனமுலாவி வரா
சண்முகம். என்ன பாப்பா மரியாதை இல்லாம பேசுற? என் வாய் திருச்சல, என் நெஞ்ச வெடிச்சிடும் போல இருக்கு. நீங்க எனக்கு படம் காமிச்சிட்டு இருக்கீங்களா? இன்னும் ஒரு நிமிஷம் கூட அவ அவளை தொட்டு விளையாட கூடாது. நீங்க அவளோட வீடியோ அனுப்புனதெல்லாம் போதும், அவளை தூக்குங்க. இன்னும் ஒரு மணி நேரத்துல அவ செத்தாங்கிற தகவல் எனக்கு வரணும். சீக்கிரம் தூக்கிட்டு போங்கடா. பண்ணிரும் பாப்பா. டேய் பாப்பா, அந்த பொண்ணை உடனே தூக்க சொல்லு. வேற அவனுக்கு கூடையே இருக்கானுங்க, நம்ம எப்பரா தூக்குறது? காலம் கணிஞ்சு வரண, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எங்க போனாலும் சேர்ந்து சேர்ந்து போறாங்க, தனியா வர மாதிரியே தெரியலடா. அண்ணே இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம், இல்ல உள்ள புந்து தூக்கிடுவோம். சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன் கூட எப்படி எல்லாம் இருப்பான்னு நான் நினைச்சிட்டு இருந்தனோ, அப்படிலாம் அவ கூட இருக்கிற மாதிரி கனவா வருது. இல்ல அப்படி எதுவும் இருக்காது, இருக்கவும் கூடாது. இப்படி ஒருத்தி உமல பைத்தியமா இருக்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? திடீர்னு தாலிய கட்டி அவளை கூட்டிட்டு வந்துட்டா எல்லாமே அவளாயிடுவாளா? வேணா சந்துரு, அவ உனக்கு வேண்டாம். நான் இருக்க சந்துரு, அன்பா அக்கறைய பாசமா உன்னை பார்த்துப்ப சந்துரு. வந்துரு, அவ வேண்டாம், அவ வேண்டவே வேண்டாம். அதையும் மீறி அவதான் முக்கியம்னு அவ பின்னாடியே போனா அவளை நான் உசுரோட விடவே மாட்டேன் சந்துரு. சூர்யா, என்ன மட்டும் இப்படி தனியா கூட்டிட்டு வந்துட்டே, தப்பா நினைக்க மாட்டாங்களா? உன்னதான கேக்குறேன், இப்போ நான் செய்ய போற காரியத்துக்கு எவனும் சாட்சியா இருந்த கூடாதுல, அதான் தனியா கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏதோ யோசனையிலேயே இருக்க. சி, அவங்க புதுசாக கல்யாணமான ஜோடி, அவங்க கொஞ்சம் தனியாக தான் இருக்கட்டுமே. எப்போ பாரு அண்ணனும் அண்ணியும் பக்கத்துலேயே இருந்துட்டு இருந்தா அவங்களுக்குள்ள ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்காதா? என்ன லுக்கு, பொய் சொல்கிற மாதிரி இருக்கா? சாச்சா, நான் அந்த நினைப்பில் பார்க்கல. நீ சொன்ன பாயிண்ட் கரெக்டாக தான் இருந்தது, எனக்கு இந்த மாதிரி தோணவே இல்லையேன்னு பார்த்தேன். நான் போய் தான் பேசுறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், ஆனாலும் அப்படி எதுவுமே இல்லாத மாதிரியே பேசுற. அந்த ஐடியாலாம் சரிதான், ஆனா அதுக்காக இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம தனியா வரத்துக்கு என்ன காரணம் தெரியலையே. இந்த மாதிரி இடத்துல தானே ஈஸியா தள்ளிவிட முடியும், அதுக்கு தான். உன்கிட்ட தானே சூர்யா கேக்குறேன், தனியா போலாம் வான்னு சொன்ன உடனே நானும் சந்தோஷமா மறுப்பே பேசாம உன் கூட நடக்க ஆரம்பிச்சு வந்துட்டேன். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமும் நானே தான் தோணத்தோணன்னு பேசிட்டே இருக்கேன், நீ என்னடானா அடிக்கடி ஆஃப் ஆயிடுற. அப்படி எதுவும் இல்ல, இடையில நம்ம தனியா இருக்கும் போதெல்லாம் அதிகபட்சமா சண்டை தானே போட்டிருக்கோம், அதான் இப்போ என்ன பேசணும்னு தெரியாம செக் ஆகி போயிட்டேன். ஏன் அப்படி நினைக்கணும், எல்லா காலமும் அப்படியே போயிட போதா? ஆமா பவித்ரா, அப்படியே போயிடக்கூடாது. வாழ்க்கையில நல்லபடியா ஒரு மாற்றம் வரணும், வரும், கண்டிப்பா வந்தே தீரும். இந்த இடம் நல்லா இருக்கா பவித்ரா? இங்க நம்ம மேல வீசுற காத்து இருக்கே, ரொம்ப விசேஷமான காத்து, குறிப்பா உன்ன மாதிரி கர்ப்பிணி பொண்ணுக்கு இந்த காத்தை சுவாசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கூகுள்ல இந்த இடத்தை ஸ்பாட் அவுட் பண்ணி பார்த்தேன்,
படிச்சதுமே உன்னை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரணும் முடிவே பண்ணிட்டேன். அதனாலதான் உன தனியா கூட்டிட்டு வந்தேன். நீ பேசுற இந்த வார்த்தை மட்டும் உண்மையா இருந்தா என்னை விட சந்தோஷப்படுறவ இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. உண்மைதான் பவித்ரா. அதனாலதான் அவங்களை அவாய்ட் பண்ணிட்டு உன்னை மட்டும் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஏற்கனவே வீட்ல நீ சொன்ன மாதிரி மத்தவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும் தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறேன்னு முதல்ல நினைச்சேன். ஆனா இப்ப உன்கிட்ட போய் இல்ல. இந்த சூழ்நிலையில இருக்கிற மனநிலையில இப்படியே செத்துட்டா கூட எனக்கு சந்தோஷம்தான். ஆனா வயித்துல வளர்ற குழந்தை அது பாவம் இல்லையா? லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன். இப்படியெல்லாம் நீ அன்பா இருக்க மாட்டியா, ஆசையா பேச மாட்டியான்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏங்கி கிடந்து பல்லாம். வாழணும் வாழணும்னு ஆசைப்பட்டு இப்ப போய் சாவு அதிதன் பேசி சாரி சூர்யா. ஏய் என்ன பவித்ரா, இதெல்லாம் இதுல எந்த தப்பும் இல்லை. நீ தீர்க்க தரிசி, உண்மையிலே நீ சாக தாண்டி போற. நாட்களுக்கு அப்புறம் இன்னைக்குதான் புதுசா உணர்ற சூர்யா, நீ எப்பவுமே நல்ல மனசுக்காரன் தான். இடையிலதான் என்னென்னமோ ஆயிடுச்சு. கல்யாணம் முடிஞ்சு குழந்தைன்னு ஒண்ணு பிறந்துட்டா அப்பாவுக்கு நிறைய பொறுப்பு வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்காக தான் நானும் காத்துட்டே இருந்தேன். நீ எவ்வளவு சண்டை போட்டாலும் எல்லாமே மாறிடும்னு நம்பன. ஆனா அந்த ஆண்டவன் அவ்வளவு தூரம் என்னை காத்திருக்க வைக்கல. என் நம்பிக்கைக்கு உடனடியா ஒரு முடிவு தெரிஞ்சிருச்சு. என் குழந்தை ராசியானவ. ஐயோ சாரி, மன்னிச்சிரு சூர்யா. நம்ம குழந்தை ராசியானவ. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறதோ கண்டபடி சுத்துறதோ அப்புறம் ஒருத்தரை ஒருத்தர் பிரிஞ்சு காணாம போயிடுறதோ இப்ப இந்த ஜென்ரேஷன்ல ரொம்ப சுலபமா நடக்கிற ஒரு விஷயம். தன்னை காதலிச்சவன் கண்டிப்பா கைவிட மாட்டாங்கிற எண்ணத்துல கல்யாணத்துக்கு முன்னாடியே அத்து மீறுறது அவன் மேல வச்சிருக்கிற மிதமிஞ்சின நம்பிக்கையாலதான். ஒன்று ரெண்டு பேர் என்ன மாதிரி அப்படி இருந்திருக்காங்கன்னா அது உண்மையான காதலாக தான் இருந்திருக்கும். எல்லா காலமும் இனி அவங்களோட தான் இருக்கணும்னு உறுதியில் தான் இருந்திருக்கணும். நானும் அப்படிதானே இருந்தேன். உன் மேலே நான் வச்ச பெரிய நம்பிக்கை தானே இந்த குழந்தை. எவ்வளோ நாள் நான் குழந்தைகிட்ட அழுதுருப்பேன் தெரியுமா? அப்பெல்லாம் அவ என்கிட்ட கவலைப்படாதம்மா, அப்பா வந்துருவாருன்னு சொல்ற மாதிரியே இருக்கும்.
அவ சொன்னது சரியா போச்சு சூர்யா. நம்ம குழந்தையோட அப்பாவா நீ திரும்பி வந்துட்ட. இப்ப கூட நம்ம குழந்தை பாத்தியா அப்பா வந்துட்டாருன்னு சத்தம் போட்டு சொல்ற மாதிரி இருக்கு. உனக்கு கேக்குதா பாரு. நீ ஒரு வக்ரம் புடிச்சவன், வக்ரம் புடிச்சவன், வக்ரம் புடிச்சவன். இப்ப என்ன நடந்துருச்சு? நீ என்ன வக்ரம் புடிச்சவன் சொல்ற? நான் அப்படி என்ன பண்ண? நம்ம ஏற்காடுக்கு வந்ததே நம்மளோட பேரண்ட்ஸ்க்காக தான், ஒரு நடிப்புக்காக தான் நம்ம ஜாலியா இருக்கணும்னு முடிவு பண்ணோம். ஒவ்வொரு தடவையும் நடிக்கிறதுக்காக தான் நான் கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி நடந்துகிட்டேன். ஆனா நீ அந்த ஒவ்வொரு தடவையும் அட்வான்டேஜ் எடுத்துக்கற, என்ன அத்து மீறி தொடற. வாட்? நான் உன்ன அத்து மீறி தொடறானா? நான்சென்ஸ். இங்க பாரு, எனக்கு அந்த மாதிரி எண்ணெல்லாம் கிடையவே கிடையாது, அந்த மாதிரி ஆசையும் கிடையாது. நீ இந்த ஜென்டில்மேன் மாதிரி வேஷம் எல்லாம் போடாத. ஒவ்வொரு தடவையும் நீ என்ன அத்து மீறி தொடறதெல்லாம் எனக்கு தெரியும். பைத்தியம் பிடிச்சிருக்க உனக்கு? இங்க பாரு, எனக்கு ஆக்சுவலா உன்னை பிடிக்கவே பிடிக்காது. நான் எதுக்கு உன் அத்து மீறி தொட போறேன்? இப்ப நான் சொல்றேன், சைக்கிள்ல இருந்து நீ தான் வேணும்னே என்ன கீழே தள்ள பார்த்த. உன்னோட நோக்கம் என்ன டச் பண்றதுதான்.
பவித்ராவும் சூர்யாவும் பாத்துட்டு இருக்காங்கன்னுதான் நானும் விளையாடுற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன வேணும்னே தொட்டுட்டு இருக்க. என்னோட நோக்கம் விளையாடணும், அவங்களுக்காக நடிக்கணும். ஆனா உன்னோட நோக்கம் என்ன டச் பண்றது டச் பண்றது டச் பண்றது மட்டும்தான். உன்னோட வக்ர புத்தியால நீ ஒவ்வொரு தடவையும் என்ன டச் பண்ணும்போது நான் ஃபீல் பண்ணேன். ஏ பார்ஸ்வேதா, உன் பிரச்சனை என்ன தெரியுமா? நீ உன்னை பத்தியே ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிற. உனக்கு நீ ரொம்ப பேரழகி நினைப்பு. என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல வந்து கேட்டுப்பாரு, உன்னை விட அழகான பொண்ணுங்களா இருக்காங்க. அவங்க எல்லாம் நான் அவங்களோட பேச மாட்டேனா பழக மாட்டானான்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் அவங்களே ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் நான் வச்சிருக்கேன். அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நீ எல்லாம் ஒரு நல்லா ஒரு சொல்லு, என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லு. வேணா பேசாம போயிரு சொல்ல. சந்திரு, நீ இப்போ என்ன சொல்ல வந்தியோ அதை நீ சொல்ற, இல்ல எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். அவங்களெல்லாம் கம்பேர் பண்றப்போ நீ எல்லாம் ஒரு லோக்கல் ஃபிகர்னு சொல்ல வந்த. உன்னை போய் நான் தொட ஆசைப்படுவேனா? சீ, இதான் உன்னோட புத்தியாடா? லேடிஸ் எல்லாருமே உனக்கு ஃபிகரா? என்ன, நானே உனக்கு ஃபிகரா? உன் புத்தி தெரிஞ்சுதான்டா கல்யாணம் ஆன முத நாள்ல இருந்து நான் தள்ளியே இருந்தேன். நான் லோக்கல் இல்ல, நீ தான் லோக்கல். தர டிக்கெட், குப்படா நீ. ஏய், என்னடி நடிச்சிட்டு இருக்க? ஏய் ஸ்வேதா, என்னாச்சு? என்ன சந்திரு? இங்க பாரு ஸ்வேதா, this is the limit. என்ன தர டிக்கெட் லோக்கல்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வெச்சுக்கோ, எனக்கு கெட்ட கோவம் வந்துருன்னு சொல்லிட்டேன். நீ என்ன லோக்கல்னா நானும் உன்னை லோக்கல்னு சொல்லதான் செய்வேன். டேய் சந்திரு, என்னடா ஆச்சு? இவ்வளவு நேரம் ஜாலியா தானே இருந்தீங்க. நீங்க சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தானே? நாங்களே அந்த பக்கம் வியூ பார்க்க போயிட்டோம், நீங்க ஏன் அதுக்குள்ள சண்டை போடுறீங்க? இவன் கூட எல்லாம் ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது. இதுல எங்க சந்தோஷமா இருக்கிறது? உன் கூட ஒரு மனுஷன் கூட வாழ முடியாது பிசாசு. நீ சரியான சந்தேக பிசாசு. இப்போ என்னாச்சுன்னு திடீர்னு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க? நீ வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போடுறேன்னு சொன்னல பவித்ரா, அதுக்காக தான் நான் சைக்கிள் ஓட்டவே சம்மதிச்சேன். ஆனா இவ என்ன வேணும்னே கீழே தள்ளி விடுற மாதிரி என்ன டச் பண்றான். பாரு என்ன எவ்வளவு கேவலமா பேசுறானு. நான் என்ன அப்படிப்பட்டவனா? அவனை வேற என்ன வேணாலும் சொல்லு, ஆனா இந்த மாதிரி சீப்பான விஷயத்த மட்டும் சொல்லாத. சந்திரு இஸ் எ ஜெம். இவனை நீதான் மெச்சிக்கணும். இவன் என்கிட்ட ஒரு முகமும் இன்னொருத்தர்கிட்ட ஒரு முகமும் காட்டிட்டு இருக்கான். இவனை மாதிரி ஃப்ராட் பசங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க. ஏய், உனக்கு எல்லாம் சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்க வந்த மாத்தியா? என் புத்திய நானே செருப்பால் அடிச்சுக்கணும். நான் சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்க சம்மதிச்சது ஏன் தப்புதான்? ஹே, என்ன பெருசா சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தது தப்பு தப்புன்னு சீன் போட்டுட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாத மாதிரி இருக்கா? நான் கார் ஓட்டுவேன், பைக் ஓட்டுவேன். ஜுஜுபி, இந்த சைக்கிள் ஓட்ட மாட்டேனா என்ன? என் ஸ்கூல்ல வந்து கேட்டுப்பாரு, நான் சைக்கிள் ரேஸ்ல ஒவ்வொரு தடவையும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன். எனக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்கறாராம் இவரு. ஏய், உன் இஷ்டத்துக்கு கதை விடாத. சைக்கிள் இருந்து கை எடுத்த உடனே கீழே விழ போன உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? எங்க ஓட்டு பாப்போம். ஏய் சந்திரு, உனக்கு அவ்ளோ தெனாவட்டா? இப்போ பாடுறா, ஓட்டு பாப்போம். என்ன பண்ற? அவள ஓட்ட மாட்டானா? சரி பயணி, அந்த பொண்ணு இப்பதான் தனியா போகுது, இதுதான் சமயம். வாடா போலாம், வாங்கடா. ஆமா சந்திரு, ஸ்வேதாக்கு ஆல்ரெடி சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கு. அப்புறம் எதுக்கு நம்மகிட்ட தேவையில்லாம சீனை போட்டா? ஒவ்வொரு தடவையும் சீன் போறது அவ, ஆனா படி ஏன் மேல விழுது? ஏய் ஸ்வேதா, போதும் போதும் ஸ்வேதா, வா. ஏய், உனக்கு ஓட்ட தெரியும், ஒத்துக்கிற, திரும்பி வா.
எவன்டா அவன் இவ்வளோ ஸ்பீடாக போகிறான்? துரக்கத்துக்குள்ள இப்படி ஆகி போச்சடா. இவளுக்கு எங்க போச்சு புத்தி? நம்ம அவ்வளவு தூரம் கத்துனோம், காதலியே வாங்காம சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டே இருந்தா. சந்திரு, ஸ்வேதாக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்கும் தெரியுமா என்ன? இப்ப இது வேற புது பிரச்சனையா? நான் அவ அப்பா அம்மாவுக்கு என்ன பதில் சொல்ல போறேனே தெரியலையே. எந்த க்ளூவும் இல்லாம ஆளு பேர் தெரியாத ஊர்ல நாம எங்க போய் தேட போறோம்? போயிருப்பாங்க. அப்படியே நேரா போங்க. லெஃப்ட்லியா? ஆமாங்க. தேங்க்ஸ். வாடா. பரதேசி பசங்க கார்ல கொண்டு வந்து ஒரு பொண்ணை வீசிட்டு போயிட்டு இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் நல்லா இருப்பானுங்களா? அந்த பொண்ணோட எலும்பு கூட மிஞ்சாது போல இருக்கே. ஆமாண்டா. சந்துரு, ஒண்ணும் இல்லடா. டேய், என்னடா இப்படி சொல்றாங்க? சந்துரு, அப்படி அப்படிலாம் ஆயிருக்காதுரா. சந்திரு, நீ ஃபீல் பண்ணாத சந்திரு, அது கண்டிப்பா நம்ம ஸ்வேதாவா இருக்காது. சந்திரு, நீ பத்திரம் பத்திரம்.
ஸ்வேதா போட்டிருந்த ஷால் தானே? இது ஸ்வேதா ஷால் தான்டா. ஐயோ, ஸ்வேதா சந்திரு, சந்திரு, ஐயோ ஸ்வேதா, எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவ முகத்துல இருக்கிற சிரிப்பை பார்த்துதான் நாங்க சந்தோஷமா இருந்து பழகிட்டோம். கருப்பா, என் பொண்ணையும் மாப்பிள்ளையையும் சந்தோஷமா வச்சுக்கோப்பா. இப்படி ஆயிடுச்சு ஸ்வேதா. செத்து போனது ஸ்வேதா இல்லைங்கிறதுக்காக சந்தோஷப்படுறதா? ஏதோ ஒரு பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சே நினைச்சு துக்கப்படுறதான்னு தெரியல. நாம இப்ப துக்கப்படுற இடத்துலயும் இல்ல, சந்தோஷப்படுற இடத்துலயும் இல்ல சந்திரு. நம்ம ஸ்வேதாவை காணோம், அவளை தேடுற இடத்துல இருக்கோம். செத்து போனது நம்ம ஸ்வேதா இல்ல, ஆனா அவளோட ஷால் இங்க கிடக்கு. அதுதான் எனக்கு ஒன்னும் புரியல. ஒருவேளை இந்த பக்கமா தான் கடத்திட்டு போயிருப்பாங்களோ? எனக்கு என்னமோ அவங்க திடீர்னு எங்க இருந்தோ வந்தாங்கன்னு தோணல சந்திரு. அவங்க நம்மள ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தோணுது. ஒரு ஓரத்துல கூட
நான் அந்த காரை பார்த்தேன். அப்பவே அந்த கார் நம்பரை சரியா பார்க்காம விட்டுட்டேன். அவங்கள பத்தின டீடைல்ஸ் கண்டிப்பா ரெஸ்டாரண்ட்ல இருக்கும், அங்க போய் விசாரிக்கலாம். மாமா தானே போன் பண்றாரு. எடுச்சந்திரு எடுத்து நான் என்ன சொல்றது பவித்ரா? ஸ்வேதா எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? எப்படி இருந்தாலும் நம்ம மாமா கிட்ட சொல்லிதானே ஆகணும். இல்ல பவித்ரா, அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி இப்போதைக்கு சொல்ல வேணாம். நாம முடிஞ்ச அளவுக்கு நம்மளே தேடுவோம். அதுக்கப்புறம் என்ன செய்யலான்றதை பிளான் பண்ணலாம். ஃபோன் பேசிட்டு அப்பாட்ட இப்பற சொல்லாம இருக்கிறது. டேய், ஏதாவது ஒரு பொய் சொல்றா, தப்பு இல்ல. ஆனா நமக்கே தெளிவா தெரியாத ஒரு விஷயத்த அவங்க கிட்ட போய் சொல்லி அவங்கள ஏன்டா பயமுத்தணும்? அப்புறம் அவங்களே கிளம்பி வந்துருவாங்கடா. சரி சந்திரு, ஃபோன் அட்டெண்ட் பண்ணு. ஆ சந்திரு, என்னப்பா பண்றீங்க? அப்பா, நாங்க எல்லாரும் ஒரு ஒரு டிரைவுக்கு வந்தோம்ப்பா. ஆ அப்படியா, ஹாப்பியா இருக்கீங்களா? இருக்கோம்ப்பா. ஸ்வேதா எப்படி இருக்கா? என்னப்பா எதுவும் பேசாம இருக்க? ஸ்வேதா எப்படி இருக்கா? நல்லா இருக்காப்பா. ஆ பக்கத்துல இருந்த போன் கூட நான் பேசுறேன். நாங்க ஒரு பார்க்குக்கு வந்தோம் டிக்கெட் எடுக்கிறதுக்காக. ஸ்வேதா போயிருக்காப்பா. என்னப்பா இது, டிக்கெட் எடுக்க நீங்க போயிருந்தானப்பா? பொம்பளை புள்ளி அனுப்புவீங்க. சரி, மாணிக்கவும் பத்மாவும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அனுப்பிச்ச வீடியோலாம் பார்த்தாங்களாம், ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சா அந்த பொண்ணு சந்தோஷமாக இருப்பா, எந்த குறையும் இல்லாமல் இருப்பான்னு நினச்சோம். நாங்கள் நினச்சது வீண் போகலன்னு சொன்னாங்கப்பா. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா. தேங்க்ஸ்ப்பா. ஆ சரிப்பா, நீங்கள் ஹனிமூன் ட்ரிப்பெல்லாம் முடிச்சுடுவாங்க. ஆ சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம். சரியா? சரிப்பா. ஓகே, வச்சிட்றேன். கட்டுறா அம்மா, அந்த ஸ்வேதான்ற பொண்ணை தூக்கின வர சொன்னீங்கல்ல, அலேக்கா தூக்கினோம் பாருங்க. இங்க பாருடி. அவ உயிரோட இருக்காளா இல்ல செத்துட்டாளா? சும்மா மயக்கத்துல இருக்காமா? அவ்வளவுதான், இதுக்கப்புறம் தான் ஆளை காலி பண்ணும். ரொம்ப டிலே பண்ணாதீங்க, உடனே அவ கதையை முடிச்சிருங்க. அவ செத்துட்டாங்கிற தகவல் எனக்கு வரணும். எங்கயாவது கண்காணத்தை எடுத்துக்கு தூக்கிட்டு போயிடுங்க. அவ பாடி கிடைக்கவே கூடாது, ஊரு தெரியாம அழிச்சிருங்க. அம்மா, பூஜாமா, அம்மா என்ன பண்ணணும் எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டாங்க.
அந்த மாதிரியே பண்ணி முடிச்சிடுறேன். நீங்கள் கவலையே படாதீங்க. நான் இப்போ ஃபோனை வைக்கிறேன். வேலையை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். அவ செத்துட்டாமா? அவ கதை முடிஞ்சிருச்சுமா? இனிமே அவ என் வாழ்க்கையில இல்லமா? சந்திரு, சந்திரு எனக்கு தாமா? அந்த சந்திரு, சந்திரு எனக்கு மட்டும் தாமா? ஒரு பக்கம் ட்ரஸ்டும் நமக்கு வரப்போகுது, இன்னொரு பக்கம் சந்திரும் வரப்போறான். ட்ரஸ்ட் எனக்கு, சந்திரு உனக்கு. அவங்க கண்டிப்பா நம்மள ஃபாலோ பண்ணி தான் இங்க வந்திருக்காங்க. அண்ணே சார், இவங்க வந்த வண்டி நம்பர் ஏதாவது நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆ இருக்கு சார், எடுத்துட்டு வரேன். ஆ அது கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கண்ணே. சரிங்க சார். கண்டிப்பா இங்க எங்கயா தான் இருப்பானுங்க. ஆரம்பத்துல இருந்தே நம்மள ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்கானுங்க. கண்டிப்பா அவங்கள தான் இருக்கும். டேய் வந்துட்டாரா? கிடைச்சதா? இப்போ வேணாம், போலீஸ்க்கு போறது சரியில்லை. சரியில்லையா? யாருக்கு? உனக்கா? டேய் சந்திரு, என்னடா பேசுற? எனக்கு புரியல. எனக்கு இப்பதான்டா புரியுது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீ தான் இருக்க. டேய் என்னடா லூசு மாதிரி பேசுற? ஆமாண்டா, நான் லூசு தான். நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன் பாத்தியா? நான் லூசு தான்டா. அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு சொன்னப்பவே வேண்டான்னு நீ சொன்னப்போ அதை கேட்டு நான் நின்னல்ல, நான் லூசு தான்டா. இப்ப கூட நான் போலீஸ் கிட்ட போகணும்னு சொல்றேன், நீ வேணான்னு சொல்ற. இது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு நிக்கிறேன்ல, நான் லூசு தான்டா, நான் லூசு தான். நடிக்காதடா டேய், உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒழுங்கா உண்மையை சொல்லு, உனக்கும் இந்த கடத்தலுக்கும் சம்பந்தம் இல்ல? நான் சந்திரு, நான் எதுக்குடா இதெல்லாம் பண்ண போறேன்? எனக்கு அவசியமே இல்லையடா. அப்ப ஏன்டா அப்பா கிட்ட சொல்ல வேணாம் சொன்ன? போலீஸ் கிட்ட போக வேணாம் ஏன்டா சொன்ன? இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி கண்டிப்பா நீ ஏதோ ஒரு நோக்கம் வச்சிருப்பாடா. மரியாதையா சொல்லு. சந்திரு, உனக்கு என்ன பைத்தியமா? நம்மளா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானடா வந்திருக்கோம். நான் எதுக்குடா ஸ்வேதாவை கடத்த போறேன்? அதுல எனக்கு என்னடா மோட்டிவ் இருக்க போகுது? டேய், நான் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ண நாள் இருந்து நீ பொறாமையில புடுங்கிட்டு தானடா இருக்க. எனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருச்சு. நான் உட்கார வேண்டிய எம்டி சீட்ல நீ உட்காந்துட்ட. எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்தெல்லாம் நீ அனுபவிக்கிறன்னு
நீ புடுங்கிதானடா இருந்த, பண்ணாலும் பண்ணிருப்படா. ஏ சந்திரு, என்ன பண்ற நீ? சூரிய அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான். முதல்ல கை எடு, கை எடு சந்திரு. விட்டு பவித்ரா, அவன் கோவப்படுறதுலயும் நியாயம் இருக்கு. அவன் சொன்ன மாதிரி நான் எம்டியாக விரும்பினேன். அதுக்காக நான் கடத்தல் பண்ற அளவுக்கு கேவலமானவன் இல்லடா. இன்னும் நீ என்ன நம்பலல்ல? டே, பவித்ரா வயிற்றுல வளர்ற என் குழந்தை மேல் சத்தியமா சொல்றேன்டா, நான் அப்படி பண்ணலடா. குழந்தை மேல சத்தியம் பண்ணா நான் நம்பிடுவேன் நினைச்சியா? பவித்ரா குழந்தையோட விட்டுட்டு போகணும்னு பிளான் பண்ண வந்தானா நீ? இன்னைக்கு உன் சுயநலத்துக்காக குழந்தைய யூஸ் பண்ண பாக்குறியா? சந்திரு கை எடு. இதுக்கு மேல அவன் மேல கை வச்ச நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இல்ல பவித்ரா, நம்ம எல்லாரும் இங்க இருக்கிற விஷயம் ரவுடிங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க எப்படி வந்தாங்கன்னு நமக்கு தெரியாதுதான். அதுக்காக நீ சூர்யாவை சந்தேகம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. என் வயித்துல இருக்கிற குழந்தை மேல அவன் சத்தியம் பண்றான். அதுக்கப்புறம் கூட நீ எப்படி சந்திர அவனை நம்பாம? நான் இவ்வளவு தூரம் சொல்லி நீ புரிஞ்சுக்கவே இல்லல்ல. டே சந்திரு, உலகத்துல எந்த மூலையில ஸ்வேதா இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு கொண்டு வருவேண்டா. ஒண்ணு நான் ஸ்வேதாவோட வருவேன், இல்ல என் போனம் தண்டா வரும். பவித்ரா வா. ஸ்வேதாவோட அம்மா தான் புடி. என்ன சொல்றது இவங்க கிட்ட? ஏதாவது சொல்லு, இல்லனா அவங்க டென்ஷன் ஆவாங்கல்ல. ஸ்வேதா எங்கம்மா இருக்க? ஆண்டி நான் சந்துரு பேசுறேன். ஸ்வேதா எங்கப்பா? இல்ல ஆண்டி, அவளும் பவித்ராவும் பக்கத்துல ஷாப்பிங் போயிருக்காங்க ஆண்டி. ஸ்வேதாவுக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லல்ல? நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் ஆண்டி. எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க ஆண்டி, ஜாக்கிரதையா தான் இருக்கும். சரிப்பா, நான் வச்சிடறேன். கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பணக்கார பொண்ணை கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு 24 வயசு தான். ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம். ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு வேற ஒரு ஹார்ட் வேணும். நீ என்ன பண்ற? நான் செக் பண்ணிட்டு கூப்பிடுறேன். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணு. டேய், இதை வேடா, இப்போ தேவைப்படாது. இப்போ உயிர் எடுக்கிறதுக்கு 10 லட்சம். அப்படி இல்லாமல் எதிர்கிட்ட கொடுத்தா 1 கோடி ரூபாய். ஒரே நாளில் என்னை தலைக்கீழ மாத்தின கடவுளே, ரொம்ப நன்றி. அந்த ஸ்வேதா கதையை முடிச்சிட்டீங்களா இல்லையா? முடிச்சிட்டோம் பாப்பா, அப்பயே முடிச்சிட்டோம். என்ன பண்ணி முடிச்சிங்கனே பாப்பா? நீ சொல்லி கொடுத்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம். அண்ணே, பள்ளத்துல போடுறதுக்கு முன்னாடி அவ டெட் பாடிய வீடியோ எடுத்து அனுப்புங்கனே. ஓகே பாப்பா, அதான் அனுப்புறேன்.
என்ன இங்க பாரு. அவ செத்துட்டாமா சண்முகம்? அவ கதைய முடிச்சிட்டாமா? நீ பாருமா பாரு, அவ செத்து கிடக்குற பாரு. இனி சந்திரு, சந்திரு எனக்குதாமா? இனி ட்ரஸ்டும் நமக்குதான், அந்த பொன்னி மில்ஸும் நமக்குதான். பொன்னி மில்ஸ் எப்படிமா நமக்கு வரும்? சந்திரு வீட்டுக்கு வந்துட்டான்னா பொன்னி மில்ஸும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துரும். அப்போ அப்போ நம்ம ஜெயிச்சிட்டோமா? நீ எப்பவும் ஹாப்பி தானமா? பூஜா இங்க பாரு, அவ சாகலடி, மூச்சு விடுறா பாரு. என்னம்மா அந்த ஆளுங்க சொதப்பிட்டானுங்களா? அவ இன்னும் சாகலையம்மா. அந்த சண்முகத்துக்கு கால் பண்ணுமா? என்னமா யோசிக்கிற பூஜா? வேற ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னம்மா? இந்த ரவுடிங்களுக்கு புத்தி எப்படி வேணாலும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க சில சமயம் டபுள் கேம் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை அவளை கொலை பண்ண மாதிரி நம்ம கிட்ட காமிச்சிட்டு அந்த பக்கம் ராஜாராம் மாணிக்கத்துக்கிட்ட பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இவ்வளோ சீரியஸான விஷயத்த சொல்லிட்டு வேற என்ன யோசிக்கிற? இதுல எங்கேயோ பெரிய தப்பு நடந்திருக்கு. அதை கண்டுபிடிக்கணும்னா ஏற்காடுக்கு போனாதான் முடியும். தலைவா, பூஜா வந்துச்சு. தலைவா, அவ எதுக்குடா இந்த நேரத்தில் இவங்க வந்திருக்கா? என்ன பாப்பா இந்த நேரத்தில்? சண்முகம், ஸ்வேதாவா என்ன பண்ணீங்க? அவளை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி வீடியோ அனுப்பிடுங்க. ஆனா அவ செத்த மாதிரியே இல்லையே. பாப்பா விச ஊசி போட்டோம் பாப்பா, செத்துருவான் தான் நினைச்சோம். இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அவளை இப்போ என் முன்னாடியே நீங்க கொல்லணும். டேய் ஊசிடுறா. இந்த ஊசிய முதல்ல உனக்கு போடுறேன்.
சண்முகம் விடுன்னு சொல்றல, விடு சண்முகம் விடு. புரியடா புரியடா போயிடா. சரிண்ணா ஹலோ குணா, ஏற்காலே நமக்கு தெரிஞ்ச பசங்க யாராவது இருக்காங்களா? ஆ சரி ஓகேடா, தேங்க்ஸ் மச்சான். பிரதர், இப்போதான் குணா எனக்கு ஃபோன் பண்ணா, விஷயத்த சொன்னா. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஹனிமூனுக்கு வந்த இடத்துலையா உங்களுக்கு இப்படி நடக்கணும்? இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஆ சார், அந்த ரவுடியோட கார் நம்பர் இருக்கு, அதை வச்சு எப்படியாவது அந்த காரை ட்ரேஸ் பண்ண முடியுமா? நம்பரை கொடுங்க. இந்த நம்பரா? ஆமாம், இதுதான் நம்பரா சார். என்னாச்சு சார்? எங்கள் டிராவல்ஸ் வண்டி தான் இது. சார் உங்கள் டிராவல்ஸ் வண்டியா? அப்போ அந்த வண்டி யார் எடுத்தது, அவங்க அட்ரஸ், அவங்க யாருன்னு தெரியுமா சார்? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவன் பேர் சண்முகம். ரியல் எஸ்டேட் பண்றேன்னு சொல்லி தான் வண்டி எடுத்திருக்கான். இருங்க நான் அவங்ககிட்ட பேசி பார்க்கறேன். இன்சைடு போலாம் வாடா. தம்பி ஒரு ஃபோன் வருது, யாருன்னு பார்க்குறேன். ஆ சரிங்க சார். ஒன்றும் இல்லைப்பா, சண்முகன் ஒருத்தருக்கு வண்டி கொடுத்துருந்தேன், ஃபோனும் எடுக்கல, அதான் தேடிட்டு வந்திருக்கோம். என்னப்பா சொல்கிற? அப்படியா? ஆ சரிப்பா, நான் என்னமோ வந்தாலும் ரியல் எஸ்டேட் பார்ட்டினால நினச்சேன். சரி சரி ஓகேப்பா, அப்போ நான் வச்சுறேன். தம்பி அந்த சண்முகத்தை பற்றி ரொம்ப மோசமாக தான் சொல்கிறாங்க. அவன் மேலே மர்டர் கேஸ் எல்லாம் இருக்கான். கடத்துறது, ஆளை காலி பண்றது, இதெல்லாம் தான் அவனோட வேலையாம். என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, சீக்கிரம் போலாம். ஏய், அந்த பொண்ணுக்கு ஒரு முடிக்கட்டு வந்து உன் கதையை முடிக்கிறேன். அண்ணே, அந்த டிராவல்ஸ்காரன் நம்ம கழுத்தின அந்த பொண்ணோட புருஷனை கூட்டினு வந்திருக்கானே. என்னடா சொல்ற? இந்த வீடு தான் தம்பி, இதுதான்.
இவ்வளோ பெரிய வீட்லயே அவன் இருக்கா? இது அவன் வீடு இல்ல, யாரோ பாத்துக்க சொல்லி கொடுத்த வீட்டை அவன் வீடு மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். வெளியில வேற போட்டு போட்டிருக்கேனே, வீட்ல எதுவும் நடமாட்டம் இருக்கிற மாதிரி தெரியலையே. போய் பாத்தீங்களே, உள்ள யாராவது இருக்காங்களா? இல்லண்ணே, யாரும் இல்ல இந்த பிளேஸ்ல. சந்திரு, சந்திரு, இங்கதான் ஸ்வேதா இருப்பா. ஸ்வேதா கிடைச்சிருவான்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, ரொம்ப நம்பிட்டு இருந்தேனே, ஆனா இங்கேயும் இல்ல. சந்திரு, அவன் இடத்த மாத்திட்டான் போல இருக்கு பிரதர். கண்டிப்பா அவன் பொண்ணை வேற எங்கேயாவது கொண்டு போயிருக்கணும். அவனுக்கு ஒரே இடத்துலலாம் பொண்ணை வச்சிருக்க மாட்டானுங்க தம்பி. சூர்யா, அத்தைதான் கால் பண்றாங்க. ஏ பவித்ரா, இப்ப நீ போன் எடுக்காத. ஸ்வேதா கிடைச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒன்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம். இதுவரை யார் அன்னோன் நம்பரா இருக்கு? ஹலோ, யாரு? அப்படியா? சரி, போன வைங்க, நான் உடனே வரேன். பவி வா.
ஹலோ, என்னண்ணா ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னீங்க, கூப்பிடவே இல்லை. நீ தான் ஆள் ஏற்பாடு பண்ணிட்டு கூப்பிடுறேன்னு சொன்ன? ஆமால, அண்ணா செம்ம பார்ட்டி ஒன்று மாட்டிருக்கு. நீ சொன்ன மாதிரி பி பாசிட்டிவ் தான். வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 23-24 தான் இருக்கும். ரேட்டு மட்டும் சொன்னினா கொண்டு வந்து பீஸ் ஒப்பஸ்ட்டு போயிட்டே இருப்போம். அதான் 1 கோடி சொன்னல. அண்ணே ரொம்ப அமௌண்ட் கம்மியாக சொல்கிற. ஹார்ட்ன்றது உனக்குன்னா அவ்வளோ சீப்பாக போச்சா? இதை என்ன? ஆ சரி, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், உன் 50 முடிச்சிடலாம் அப்படின்றியா? சரிண்ணா ஓகே, முடிச்சிடலாம். இப்பயே பொண்ணை கூட்டினாரேன், வேற யாருக்கிட்டே பேச வேணாம்னு சொல்லி வை. சரி சரி. ஆ ஏய், ஹார்ட் அவங்ககிட்ட கொடுத்துட்டு இந்த கிட்னி நுரையீரல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துடலாம். என்ன சொல்றேன்? ஏய் நீ எப்படி இங்க வந்த? இந்த பையன் ராஜாவோட 2வது பையனாச்ச. அவன் என்ன பண்றாங்க? ஏதோ ரொம்ப பதட்டத்துல இருக்கிற மாதிரியே தெரியுது. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போனை காட்டி விசாரிச்சுட்டு இருக்கான். என்னவா இருக்கோ? தம்பி, தம்பி கொஞ்சம் நில்லுங்க தம்பி. ஆ அண்ணே, நீ முன்னாடி போங்க. சரிப்பா, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு பின்னாடி. நீ பேசுவா. ஆ சொல்லுங்க மணி, எப்படி இருக்கீங்க? என்ன ஆஃபீஸ் பக்கம் ஆளே காணோம்? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். உன் 2வது பையன் ஏற்காட்டில் இருக்கான்? 2வது பையன் மட்டும் இல்லை, மூத்த பையன், அவங்க ரெண்டு பேரோட சம்சாரம், எல்லாருமே ஏற்காட்டில் தான் இருக்காங்க. ஒரு ஹனிமூன் ட்ரிப் மாதிரி அனுப்பி வச்சிருக்கேன். உங்கள் பையன்கிட்ட கடைசியாக எப்போ பேசுனீங்க? நான் ஒரு மத்தியானம் இருக்கும். என்ன விஷயங்க மணி? அப்படியா? இல்லை ஒரே டென்ஷனாக தம்பி. சரிங்க மணி, நான் விசாரிச்சுட்டு கூப்பிடுறேன்.